நான் ஒரு கான்சர்ட்காக போயிட்டு இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஃபேமஸ் சைடு மதுரை என்னைக்குமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஸோ மதுரை வந்துட்டு ஜிகர்தண்டா சாப்பிடாம போவே கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீனியர் சிங்கரோட எல்லாம் நான் பாட போறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு கான்சர்ட்காக போயிட்டு இருக்கேன். எங்க போயிட்டு இருக்கேன்னா மதுரை போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கான்சர்ட்லாம் கிளம்புறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெளியூர்ல அது இது மாதிரி ஷார்ட் ட்ரிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஆல்சோ இட் வில் பி லைக் அ டே ஆஃப் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் இன்னைக்கு. ஒரு நைஸ் செட் ஆஃப் சிங்கர்ஸ் வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீனியர் சிங்கரோட எல்லாம் நான் பாட போறேன். அவங்க யாரு என்ன எல்லாமே நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ தான் காலையில் வழக்கம் போல் அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது எப்படின்னே தெரியாது. ஏர்போர்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணி கிளம்புனாலும் கொஞ்சம் நஞ்சம் லேட் ஆகிடும். மிஸ்டர் ஜாக்கும் எனக்கும் லேட்டே இல்லை. 10 மணி ஃப்ளைட்டுக்கு 8:30 ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இது ஒரு லேட்டா? இதுதான் லேட்டு. அதுக்கு முன்னாலே வந்துருக்கணும். அப்போ தான் டென்ஷன் இல்லாமல் போக முடியும். ஹலோ, நானும் கிளம்பிட்டேன். ஆ, ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அந்த 5 மினிட்ஸ் தான் குட்டி லேட் ஆகும். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ எப்படி இந்த ஏர்போர்ட் போகும்போது இந்த ஒரு மார்னிங் ஒரு சின்ன சண்டை ஒன்று நடக்கும். அந்த மாதிரி சண்டை போட்டுட்டே போயிட்டு இருக்கோம். ஓ, இதை விட பயங்கரமா ஏதாவது சண்டை எதிர்பார்க்குறீங்களா? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுது இல்ல, சண்டை பத்திரம். ஹலோ, நான் திரும்பியும் சொல்றேன், 10 மணிக்கு ஃபிளைட். ஓகே, 8:30 ஆகுது. இப்போ இன்னும் 5 மினிட்ஸ்ல ஏர்போர்ட் ரீச் ஆயிடும். இப்போ கத்திப்பாறை இதுல இருக்கும், ஃபிளைஓவர்ல இருக்கும். இது லேட்டா மக்களே, நீங்களே சொல்லுங்க. ஏய், அதாவது 9:00 இருக்கிறது 8:45 இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஓகே. ஓ, அப்படி. யூஷுவலா நான் தான் கரெக்டா டைம் கிளம்பி. அது எப்போ நீங்க வந்து ஷூட்டிங் அப்போ சொல்லுவீங்க. அப்போ வந்து ஐ வில் ஹேவ் டு ட்ரெஸ் அப், ஒரு எல்லாம் மேக்கப்லாம் போயிட்டு இருக்கும் போது 5 மினிட்ஸ் கொடுங்கன்னு. 5 மினிட்ஸ்க்கு ஆகும்வீங்க. 5 மினிட்ஸ் ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்துடுறேன். அது ரெடி ஆகிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோவோ ரீல்ஸோ எடுக்கணும்னா அதுக்குள்ளே கோயின்னுவீங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு என்னை போய் ட்ராப் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி தந்தீங்க? காட்ட மாட்டேன். என்னது டைம்? ஓகே, நல்லா பாருங்க மக்களே, 8:45 ஆகுது. இப்போ எக்ஸாக்டா வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 4 to 5 minutes இருக்கும். அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஃப்ளைட் டைம் பேச்சு கிடையாது. இங்க பாருங்க, ஃப்ளைட் டைம் பேச்சு கிடையாது. நான் சொன்ன டைம் 8:45 தான். அந்த 8:45 நம்ம ஏர்போர்ட்ல இருக்கோமா? இல்ல இல்ல, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். போங்க. காலையில 8:45 ஏர்போர்ட்ல போய் என்ன ஏதாச்சும் பிசினஸ் பண்ண போறீங்களா? நீங்க வேற ஏதோ கேட்க வந்தீங்க, மாத்திட்டீங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு டே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ 1-day ட்ரிப். போயிட்டு வந்துடுவேன் ஃபாஸ்டா. ஐ ஹோப் த ஷோ கோஸ் வெல். நிறைய இன்ட்ரெஸ்டிங் சாங்ஸ்லாம் இருக்கு. நான் ரீசெண்டாக எனிமி படத்தில் பாடின டம் டம் சாங் பாட போறேன் ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஸ்டேஜில். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் தேட். ஸோ இட்ஸ் கோயிங் லைக் தேட். ஐ வில் கீப் யூ கைஸ் போஸ்டட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரோஷ்னி, இது வந்து என்னோட சேனல் கிடையாது, ரோஷ்னியோட யூடியூப் சேனல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனும் தட்டி விட்டுருக்க மறக்காம. கண்ணுன்னு சொல்லுங்க. From Canada. I don't know Tamil. Apparently. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து மதுரை தானே இது, மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். என்னடா ஒரு பெரிய குரூப்பாக இருந்ததே, இப்போ சின்ன குரூப்பாக சுருங்கிடுச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக இந்த குரூப் தான் நாங்கள் இந்த எங்கள் கான்சர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆ, சொல்லுங்க மிஸ்டர் நிக்கில், உங்களோட மதுரை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? மதுரை என்னைக்குமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். எஸ்பெஷலி வந்து சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக பசிக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நான் சாப்பிடல. மதுரையில் வந்து அந்த ஒரு நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் பார்த்து சாப்பிடணும் தான் என்னோட ஆசை. பர்கர் இருக்கா? வல்கரா?
ஹரி வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் 65 நான் கொடுக்க போறேன். அவர் வந்து வெஜிடேரியனா இருந்தாலும் ஆமா ஹரிக்கு வந்து மார்னிங் வந்து சிக்கன் லாலிபாப் சாப்பிடணும் சொல்லி பயங்கரமா அடம் பிடிக்கறாங்க. அதாவது ஆர்கனைசர் வேறயா இருந்தாலும் சிங்கர்ஸ் ஆர்கனைசர் வந்து ஹரி. ஹரிதான். அதாவது வருஷத்துக்கு வந்து 365 டேஸ் இருந்தாலும் 385 ஷோஸ் பண்ற ஒரே ஆர்டிஸ்ட் இவரே மட்டும் தான். எக்ஸாக்ட்லி. ரொம்ப ரொம்ப பிஸி. இவரை பிடிக்கவே முடியாது. ஆமா. பொதுவா வந்து உள்ளூர்ல ஷோ பண்ண மாட்டாங்க. எல்லாம் வெளியூர் தான். கனடா, யுஎஸ், சிங்கப்பூர், ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாட்டுக்கு தான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆமா ஆமா கரெக்ட். அண்ட் வெரி பிஸி ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டவுன் டு எர்த் ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஆர்டிஸ்ட். நான் போறேனா அவங்களே இங்க வந்துருவாங்க. ஆமா. வெளிநாட்டிலிருந்து என்னோட ரசிகர்களை வந்து அவங்களுக்கு அவங்களோட கலை என்ன சொல்ற ஆர்வத்துக்கு நான் தீனி போட்டுக்கிட்டு இருந்தேன். சோ இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அந்த மாதிரி ஷோல ஏன் கூட ரெண்டு ஷோ பண்ற பாக்கியமும் ரோஷினிக்கு கிடைச்சு. அவங்களும் பயங்கரமா பாடினாங்க. சைந்தி அங்க உள்ள சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கு நான் வரவே இல்லை. இப்படிங்க சைந்தி வெரி ஃபேமஸ் சைந்தவி. சைந்தவி நானும் வந்து இவ்வளோ குட்டி பசங்களாக இருக்கிறதுலேருந்து வி நோ ஈச் அதர். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி டு பி மீட்டிங் ஹர் ஆஃப்டர் ஸோ லாங். நாங்கள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காம்படிஷனுக்கும் ஒன்றா தான் போயிருக்கோம். லிட்ரல் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்த 9th 10th படிக்கும் போது காம்படிஷனுக்குலாம் போயிருக்கோம். லிட்ரலி மெட் ஈச் அதர் இன் எவ்ரி காம்படிஷன் பாசிபிள். ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் இவ்வளோ ரெக்கார்டிங். நிறைய ரொம்ப குட்டி பசங்களாக இருக்கலன்னு தெரியும். ஸோ ஹாப்பி டு பி மீட்டிங் ஹர். அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு, எனக்கும் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு குழந்தை இருக்கு, எனக்கும் குழந்தை ஆச்சு. என்ன பண்றது? இல்ல நார்மலி வி ஆல்வேஸ் கம் வித் आवर மதர்ஸ். அவளோ அம்மாவோட வருவா, நானும் அவளோ. இப்ப நாங்களே வந்து மாம்ஸ் ஆகி ரொம்ப ரெஸ்பான்சிபிளா தனியா டிராவல் பண்ணிருக்கோம். சோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். ஐ'ல் கீப் யூ போஸ்டட். சோ இந்த ரூம்ல தான் நான் ஸ்டே பண்ண போறேன். ஸ்டேயிங் அட் மேரியட். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மை லுக். நான் இப்போதான் வந்து லேண்ட் ஆகி சாப்பிட்டு அப்படியே ஒரே டயர்டில் இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, மேக்கப் பண்ணுறவங்க. ஸோ தேர் கம்மிங் அண்ட் ஐம் கோன் கெட் ரெடி. ஸோ மீன் வயல் நான் ரூமை காட்டலான்னு நினச்சேன். இட்ஸ் அ வெரி நைஸ் ரூம் ஆக்சுவலாக. திஸ் இஸ் கோர்ட்யார்ட் மேரியட். வெரி ப்ரிட்டி ரூம். A nice bed, bathroom, and check out the view. Super irukla. Wow. Yo, evlo greenery. Oh my god, this view is so beautiful. Summer aga irukku the male view ella. I'm in the process of getting ready. ஸோ இங்கே பிரியா வந்திருக்காங்க ஃப்ரம் ஸ்ரேயாஸ் பிரைடல் கோயம்புத்தூர். அவங்க ஷீஸ் கம் ஆல் த வே ஃப்ரம் கோயம்புத்தூர் என்னை வந்து இங்கே ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ பிரியா, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் பிரியா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்போனா ஒரு 3 இயர்ஸ் பேக் நியூ இயர் இவெண்ட்டுக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ அப்போயே அவங்க ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு இங்கே மதுரை வரும்போது, சரி அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு. And she was so sweetly she came and alaga ready aayitirukke. Tada, so this is my finished look. ரொம்ப ப்ரிட்டியாக பண்ணியிருக்காங்க பிரியா இன்னைக்கு. நான் கேட்ட மாதிரியே, அதாவது ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு நல்லா எலிகெண்டான கொஞ்சம் ஆனால் பிரைட்டாக என்னோடய ஃபீச்சர்ஸ்லாம் தெரிகிற மாதிரி ஒரு லுக் கேட்டேன். அதே மாதிரி செஞ்சு தந்துட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணிடுவாங்க. அண்ட் வி ஆர் கோயிங் ஹெட் டு த கல்யாண மண்டபம். இட்ஸ் கால்ட் வேலம்மாள் கல்யாண மண்டபம். ஒரு பெரிய மண்டபம் நாங்கள் வர வழியில் பார்த்தோம். ஸோ அங்கே தான் போய் பாட போகிறோம். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஒரு சீனியர் சிங்கரோட பாட போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு. அவர் யாருன்னா இஸ் நன் அதர் தேன் ஸ்ரீனிவாஸ் சார்.
ஸோ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவர் கூட பாட போறேன், அவரை மீட் பண்ண போறேன்றத நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி நிக்கில் இருக்காரு அண்ட் சைந்தவி இஸ் தேர் அண்ட் ஹரிஹர சுதன். ஸோ வி ஆர் ஆல் கோயிங் டு ஹாவ் அ கிரேட் டைம் அண்ட் அ கிரேட் ஈவினிங் இன்னைக்கு, மியூசிக்கல் ஈவினிங். ஸோ நிறைய சீன்ஸ் ஃப்ரம் த ஈவினிங் ஐ வில் ஷேர் வித் யூ. வந்து ஷோ முடிஞ்சிருச்சு அண்ட் கான்சர்ட் முடிஞ்சு ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் டின்னர் சாப்பிட்றோம். பட் இட்ஸ் சச் யூனோ கிராண்ட் டின்னர் ஹியர் அட் திஸ் வெட்டிங். ஸோ யூ கேன் சி திஸ் லைக் ஸோ மெனி கவுண்டர்ஸ் ஹியர் அண்ட் இங்கே ஏதோ ஒரு ஸ்பெஷல் வந்து ட்ரை பண்ண சொன்னாங்க, விச் இஸ் பன் சூப் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இட்ஸ் ரியலி ஒர்த் ட்ரை, செம்ம செம்ம சூப்பராக இருக்குது. ஐ அம் கோயிங் டு ட்ரை தேட் அண்ட் ஆல்சோ த வெரி ஃபேமஸ் ஜிகர் தண்டா இஸ் ஹியர். ஸோ மதுரை வந்துட்டு ஜிகர் தண்டா சாப்பிடாமல் போகவே கூடாது. ஸோ ஐ அம் வெரி வெரி ஈகர் டு டேஸ்ட் த ஜிகர் தண்டா. ஸோ இட்ஸ் பின் அண்ட் ஓவரால் செம்ம ஃபன் ட்ரிப் அண்ட் லாட்ஸ் ஆஃப் tons of great music and அப்படியே போயிட்டு இருக்கு, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஐ ஹேவ் அ ஃப்ளைட் டு கேட்ச் இன் த மார்னிங் அண்ட் செம பசியாக இருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு ஐ கெட் பேக் டு. ஆஹா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம உருண்டு புரண்டு பாடினதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய பரிசு எங்கள் முதலாளி ஹரிஹர சுதன் கொடுத்த பரிசு. எஸ் ஹரி வாழ்க. அதாவது நான் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். அப்போ எப்படி ஒரு எடுத்து போட்டுருங்க பரிசு தெரியும். அதாவது நிக்கில் என்கிட்ட சொன்ன பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. என் ஹஸ்பண்ட நான் சொல்றேன், நல்ல புருஷன் பண்ணாரு மேடைக்கு மேட தர்மடி விழும் போல் இருக்கு. இது நம்ம vlog உண்மையிலேயே பேசுவோம். ஆமா, எந்த நேரமா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, மூக்கு குத்துற ஃபங்க்ஷன், காது குத்துற ஃபங்க்ஷன், இதெல்லாம் இவரு வந்து காது குத்திட்டு போடுவாங்க, பேமெண்ட் கொடுக்க வேண்டாம். பேட்டா எங்க மாத்துறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. ஒரு நல்ல ஷோ முடிச்சுட்டு ஒரு நிறைய நல்ல சாங்ஸ் பாடிட்டு வந்தோன்னா தட் எனர்ஜி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து என்னால் ஒரு மாதிரி வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது ஐ திங்க் எவ்ரி ஆர்டிஸ்ட் வுட் அக்ரி வித் மீ. அது வந்து இந்த பேண்டமிக் டைம்ஸ்லாம் வந்து நிறைய கான்சர்ட்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் ரேர், கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. எனக்குலாம் நிறைய ஷோஸ் பாடுறது ரொம்ப பிடிக்கும், ரெக்கார்டிங்ஸும் பிடிக்கும், பட் மோர் தென் தேட் ஐ லைக் லைவ் கான்சர்ட்ஸ். நேரடியாக பீப்புளை மீட் பண்ணுறது, அவங்க பாடி அதுக்கப்புறம் அவங்க தர அப்ரிசியேஷன் எல்லாமே வந்து இட்ஸ் ஒன் ஒரு வேறு மாதிரி கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு எனக்கு கிடச்சிது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸ்ரீனி சாரோட பாடினேன், அவரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இட்ஸ் சச் அ ஃபன் கேங், ஹரிஹர சுதன், நிக்கில் அண்ட் சைந்தவி எல்லாரும் வந்து சம ஒரு மாதிரி லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். அதனால வந்து நாங்கள்லாம் சேர்ந்தோன்னா செம கலாட்டாவாக ஜாலியாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு டே அண்ட் இட் வாஸ் அ வெரி ஃபுல்ஃபில்லிங் ஹாப்பி டே ஃபார் மீ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வ்ளாக். ஜாக் அண்ட் ரோஷினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். வி லவ் யூ. பை பை.